இன்னைக்கு வெஜ் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அரை கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாம், 10 முந்திரி பருப்பு அதோட சேர்த்துடலாம், ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 5 கிராம்பு, கொஞ்சமாக புதினா இலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அடுப்பில் குக்கர் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் நவுத்திருக்கேன், ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கல்பாசி பூ வந்து இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே போடணும், அந்த ஸ்மெல் இருந்தால் தான் இந்த குருமாவுக்கு நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் சோம்பு போட்டு அதை நல்லா வதக்கி விடணும். 2 வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோட சேர்த்துடலாம். இது பச்சை ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வதக்கி விடணும். கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ரெண்டு தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறத அதோட சேர்த்துடலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கி விடணும். 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் போட்டு அதையும் அதில் இருக்க பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டவுடனே தக்காளி கொஞ்சம் குழஞ்சி வந்துடும். 1 கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். இந்த குருமாவுக்கு வந்து புதினா நிறையா சேர்த்தோம்னா வாசனை நல்லாயிருக்கும். அதே மாதிரி கல்பாசி பூவும் நிறையா சேர்த்துக்கணும், அப்போ இந்த ஸ்மெல்லு வந்து குருமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கேரட் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 7-8 பீன்ஸ் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 காலிஃப்ளவர் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். பச்சை பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக உள்ளது 1 கப் எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா எண்ணெயில் வதக்கி விடணும். காலிஃப்ளவரை பொடியாக கட் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் உப்பும் மஞ்சளும் போட்டு ஊற வைக்கணும் 2 நிமிஷம். அந்த மாதிரி செஞ்சதை நான் இதில் சேர்த்துருக்கேன் சுத்தம் பண்ணி. 2 டீஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள். எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விடணும். குருமா வந்து ரொம்ப காரமாக இருக்கக்கூடாது, அதனால் கொஞ்சமாக மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த காய்கறியெல்லாம் வேகிறதுக்கு நான் 2.5 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன். உப்பெல்லாம் நம்ம வெங்காயம் வதக்கும் போதே போட்டுட்டோம், அதனால் உப்பு சேர்க்க வேண்டாம். 2 பச்சை மிளகாய் அந்த முழுசாக போட்டுடலாம், அந்த பச்சை மிளகாய் ஸ்மெல்லு வந்து நல்லாயிருக்கும். குக்கர் மூடிட்டு வெயிட் போட்டுடலாம். இது 3 விசில் வந்தால் போதும். காய் நல்லா வெந்திருக்கு. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை அதில் சேர்த்துடலாம். இதில் முந்திரி பருப்பு போட்டிருக்கனால அடிப்பிடிக்கும், கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். குருமா வந்து கெட்டியாக தான் இருக்கும். இதோட அளவுகள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். இது ரெடி ஆயிடுச்சு. இது வந்து சப்பாத்தி பூரி சாதத்து கூட வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். இதை செஞ்சு பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.